அருமை ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் மாணவர்களை நம்ம இப்போ படிக்க போகிறது இரண்டாவது இயலில் ஃபஸ்ட்டு கவிதை பட்ட மரம் படிக்க போகிறோம் பட்ட மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் சொல்லுங்கள்னா பட்ட மரம் மரம் பட்டுப்போன மரம் அதாவது காய்ந்த மரத்தினுடைய அவலத்தை பற்றி தான் துன்பத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம் காய்ந்த மரம் மரம் வந்து மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமானது மழை பொழிவதற்கு மரம் இன்றியமையாதது இல்லையா மரம் இருந்தால் தான் குளிர்ச்சியான காற்று வீசும் மேகத்துக்குள்ளே இருக்கின்ற எல்லாம் அந்த குளிர்ந்த காற்றுப்பட்ட உடனே அது மழையாக பொழியும்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா அந்த பட் மரம் வந்து இந்த காலத்தில் மரங்கள் எல்லாம் நம்ம வெட்டி அதை அழித்துட்டோம் இப்போ மரமே இல்லாத நிலை தான் இருக்கின்றது காய்ந்து பூ இலையெல்லாம் அதை ஜீவன் இல்லாமல் உயிர் இல்லாமல் நம்ம வந்து மரத்தை ஆக்கிட்டோம் அந்த ஒரு பட்ட மரமே தன்னுடைய அவலத்தை துன்பத்தை கூறுவது போல கவிஞர் வந்து இந்த பாடலை எழுதியிருக்கின்றார் இந்த பாடலை வந்து எழுதி பட்டமரம் இந்த பட்டமரத்து இந்த பாடலை எழுதியவர் வந்து கவிஞர் தமிழ் ஒளி என்னது பேர் தமிழ் ஒளி இவர் புதுவையில் பிறந்தவர் புதுவைன்னா பாண்டிச்சேரி புதுவைன்னா என்னது பாண்டிச்சேரி பாரதிதாசன் கூட பாண்டிச்சேரியில் தான் பிறந்தார் நீங்கள் படிச்சிருப்பீங்க பாரதிதாசன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இவர் வந்து மறைந்தார் இவர் பாரதியாருடைய வழி தோன்றலாகவும் பாரதியாருடைய வழி அவர் வழியில் வந்த இவர் கவிஞர் பாரதியார் பாரதியார் இல்லையா பாப்பா பாட்டுலாம் எழுதின பாரதியாருடைய வழி தோன்றலாகவும் பாரதிதாசன் புதுச்சேரியில் பிறந்த பாரதிதாசன் தெரியல பாரதிதாசனுடைய மாணவர் இவர் பாரதிதாசனுடைய மாணவர்கள் பலர் கவிஞர்கள் தான் வாணிதாசன் எல்லாம் சுரதா நம்ம படிச்சிருக்கோம் அவங்கலாம் வந்து பாரதிதாசன் இடத்துல படித்த மாணவர்கள் நிறைய பேர் சிறந்த கவிஞர்களாக இருந்திருக்காங்க அதில் ஒருவர் தான் இந்த தமிழ் ஒலி இவர் வந்து மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர் நிறைய படைப்புகள் மக்களுக்காக படைப்புகள்னா நூல்கள் புரியுதுங்களா நூல்கள் புத்தகங்கள் கவிதைகள் நிறைய இவர் வந்து எழுதியிருக்கார் இவர் எழுதணதுல மிகவும் குறிப்பிடத்தக்கது குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இதெல்லாம் இவரினுடைய படைப்புகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க நூல்கள் இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருக்கார் நிலை பெற்ற சிலை அப்புறம் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் இதெல்லாம் இவருடைய வேறு சில நூல்கள் நம் முன்னோர் வந்து இயற்கையோடு இயந்து தான் வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்தில் மரம் செடி கொடிகளோடு குகைகளில் மனிதன் காடுகளில் வாழ்ந்தான் அப்போ நோய் நொடி எதுவும் இல்லாமல் மனிதன் இயற்கையோடு சுதந்திரமாக மகிழ்ச்சியாக விலங்குகளோடு விலங்காக வாழ்ந்து வந்தனர் இதை மரம் செடி கொடிகளெல்லாம் நேசித்தாங்க அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் மரம் செடி கொடிகள்லாம் இருக்கும் இக்காலம் செல்ல செல்ல மனிதன் நாகரிகத்தினால் அப்படியே வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்ட தெரிந்து கொண்டு வீடுகளை கட்டி வாழை கற்றுக்கொண்டு தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி எல்லாம் வந்துடுச்சு இல்லையா அப்போ மரங்களை எல்லாம் என்ன ஆரம்பித்தோம் நம்ம அழிக்க ஆரம்பித்தோம் மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய உயிர்வலி ஆக்சிஜன் உயிர்வலின்னா என்னது ஆக்சிஜன் நீங்கள் படிச்சிருப்பீங்க நம்ம வெளியிடுற அசுத்தமான கார்பன் டை ஆக்சைடை வந்து அதை எடுத்துக்கிட்டு அது நமக்கு சுத்தமான உயிர்வலி மரத்தில் மரத்தில் இருந்தால் நமக்கு ஆக்சிஜன் உயிர்வழி நமக்கு கிடைக்கின்றது இப்போ மரமே இல்லைன்னா நம்மளோட நிலைமையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் என்ன ஆகும் அசுத்தமான காற்றை தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் சுவாசித்து கொண்டு இருக்கின்றோம் இந்த இதில் வந்து பட்டுப்போன காய்ந்து போன ஒரு மரம் அதனுடைய அவலத்தை அதனுடைய குமுறலை கவிஞர் இந்த கவிதையில் சொல்கிறாரு அதை கேட்டாவது நம்ம எல்லாரும் என்ன பண்ண மரத்தை வளர்க்கணும் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் பாடல் பாருங்க மொட்டை கிளையோடு மொட்டை கிளையுடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை மொட்டை கிளையோடு மொட்டையாருக்கு பாருங்க அப்படியே கிளையெல்லாம் கொட்டி போய் எப்படி இருக்குது இலையெல்லாம் கொட்டி போய் தினம் பெருமூச்சு விட்டுகள் இருக்கு ஐயோ பெருமூச்சு அப்படியே மூச்சு இழுப்போல்லாம் இறந்து போகிற நேரத்தில் இழுப்பாங்க இல்லையா மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுருக்கு வெட்டப்படும் ஒரு நாள் என்று பார்த்திருக்கு அந்த மரம் இலையெல்லாம் கொட்டிட்டோம் இப்போ இப்படி கிடக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேர் நாளில் யாராவது வந்து நம்மளை வெட்டி மேசை நாற்காலி ஜன்னல் செய்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க விசனம் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றது குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை நம்ம குந்தனா உட்காருவதற்கு மரத்தினுடைய நிழலில் எங்கேனா போகும்பொழுதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போய் எங்கேனா மரம் இருந்தால் அதுக்கு கீழே அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம் இல்லையா அந்த மரம் கந்த மலர் அப்படியே வாசனையான பூக்கள் எப்படி இருக்கும் பூக்களுடைய வாசனை அந்த அதையெல்லாம் கொடுத்த கூரை விரித்த கூரை அப்படியே பந்தல் மாதிரி அப்படியே இலைகள் விரித்து கொடுத்த மரம் இன்னைக்கு இலையெல்லாம் கொட்டி பட்ட மரமாக இருக்கின்றது அடுத்த பாடல் பார்க்க வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ வெந்து அப்படியே வெந்து போகிறது இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் எதனா வச்சால் அப்படியே வெந்து கருகி போயிடுது இல்லையா அந்த மாதிரி நீர் இல்லாமல் மரத்தினுடைய ஆகாரம் உணவு அதுக்கு என்னென்னா தண்ணி அந்த நீர் இல்லாமல் அது அப்படியே வெந்து போய் அப்படியே கருகி நம்ம கருகி போனது சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரி அந்த மரம் வந்து கருகி வெந்து அப்படியே கருகி அந்த பச்சை பசேல்னு இருந்த அந்த க்ரீனிஷ் அப்படியே க்ரீன் கலராக இருந்த அந்த நிறம் மாறி அப்படியே வெம்பி அப்படியே வெம்பி போயிருந்தேனா அப்படியே வேஸ்ட்டாக போயின மாதிரி வெம்புதல்னா குமைந்தன மனசுக்குள்ளேயே அப்படியே அந்த மரம் நம்ம இப்படி ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்படியே மனசுக்குள்ளேயே நொந்து நொந்து வருத்தப்படுதான் அது மரத்தினுடைய வருத்தம் கிடையாது அது மனிதர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் மரம் இல்லாததுனால நம்மளும் அந்த மாதிரி தான் வெம்பி குமைந்து போக போகிறோம் மரம் எவ்வளோ முக்கியமானது நமக்கு மரம் வந்து நிழல் தரும் அந்த நிழல் தந்த மரம் பட்ட மரமாக எப்படி இருக்குது பாருங்க கருகி போய் அப்படி அந்த மாதிரி ஆ ஆனதற்கு காரணம் யார் மனிதன் அந்த அப்பா மரமாக இருந்ததை கட்டைன்னு சொல்கிறோம் கட்டைன்னு எப்போ சொல்லுவோன்னா நம்ம வந்து விறகு கட்டை அடுப்பு கட்டை ம மரம் இது சேர் செய்யறதுக்கு மேசை செய்கிறதுக்கு நாற்காலி செய்கிறதுக்கு கட்டை மரம் கட்டையாக மாறுவதற்கும் மனிதன் தான் காரணம் புரிதா அந்த மாதிரி மரத்தை நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயற்கையை நாம் அழித்து கொண்டு வருகின்றோம் அடுத்த பாடல் பாருங்க காலம் என்னும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே காலம் என்னும் புயல் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேதனை நமக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் யாராவது நம்மளை வந்து கை கொடுத்து நம்மளை வந்து காப்பாற்றுவாங்களா அப்படின்ற மாதிரி கை நீட்டி நிற்போம் கடவுள் இடத்துல கடவுள் இடத்துல கை நீட்டி நிற்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மரம் வந்து கிளையெல்லாம் அந்த இலையெல்லாம் கொட்டி கொட்டி அந்த மரம் வந்து அப்படியே கை நீட்டி ஒன்றுமே யாராவது அதை காப்பாற்றுறதுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி கை நீட்டி அப்படியே தான் ஓலமிட்டு ஓலம்னா துன்பம் துயரம் கண்ணீர் வருத்தம் இட்டு இடர் எழுதி இடர்னா துன்பம் எழுதி அப்படியே வருத்தப்பட்டு அந்த மரம் இருக்கான் பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததுவும் உன்னுடைய மரத்தில் அமர்ந்து குயில் கிளிகள் காகம் பறவைகள் எல்லாம் அமர்ந்து கூடி குக்கு ஆ போய் கத்துதுலையா பறவைகள் அந்த மாதிரி கத்தனை குருவி கத்தனை சத்தம் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம அந்த சத்தமே இல்லாமல் அதெல்லாம் கேட்காத கேட்காம நம்ம ஒரு ஜட பொருளாக ஆயிட்டோம் அதுக்கு காரணம் வந்து மரம் இல்லாதது மூடு பனித்திரை ஊடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததுவும் மூடு பனித்திரை ஊடு கொடுத்து அப்படியே தென்றல் காற்று நம்ம உடம்புல அப்படியே குளிர்ச்சியான காற்றை நமக்கு இதமான காற்றை கொடுத்து நம்மை வந்து வசந்தத்திற்கு நம்ம வந்து இன்பத்திற்கு அழைத்து சென்றது ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் ஏடு தரும் கதையாக முடிந்தன இன்று வெறும் கனவே பாடும் பறவைகள் அப்படியே பறவைகள் மரக்கிளையில் அமர்ந்து பறவைகள் மரக்கிளையில் அமர்ந்து பாடியதெல்லாம் போயிடுச்சு தென்றல் காற்று வீசியதெல்லாம் மறைந்தது ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் சிறுவர்கள் மரக்கிளையில் என்ன பண்ணுவாங்க அதில் அமர்ந்து குரங்கு மாறி இங்கேயும் அங்கேயும் தாவி குதித்து ஓடி பிடித்து விளையாடுவாங்க அதெல்லாம் இப்போ சும்மா வெறும் கதை நீங்கள் எங்கே மரத்தை எந்த இது வெளியிலேயே வீட்டுக்கு வெளியில் வந்தே விளையாடுறது கிடையாது யாரும் இப்போ இல்லையா அந்த மாதிரி அந்த மரத்தை சுற்றி ஓடி பிடித்து விளையாடியதும் மரத்தில் ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்க பிள்ளைகள் மரத்தில் வந்து ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்க அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நம்ம மற்றவர்களை என்ன பண்ண முடியாது குறை கூற முடியாது இதற்கெல்லாம் காரணம் வந்து மரம் இல்லாமல் மனிதர்கள் செய்த கோலம் தான் இது இல்லையா மாணவர்களே அந்த ப சிறுவர்கள் விளையாடினது கிராமத்துலலாம் உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இருந்தால் தாத்தா பாட்டிலாம் இருந்தால் கேட்டு பாருங்கள் கிராமங்களில் உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி அப்பா அம்மா கேட்டு பாருங்கள் கிராமங்களில் எப்படியா ஒன்றா அமர்ந்து மரத்தின் கீழ் அமர்ந்து உணவு உண்டதும் அப்படியே ஓடி பிடித்து விளையாடுனதும் கிளையை பிடித்து தொங்கியதும் பறவைகோட சத்தம் இனிமையாக அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போ வண்டிகளுடைய இறைச்சல் தொழிற்சாலை ஃபேக்ட்ரியிலேருந்து வர இறைச்சல் செல்ஃபோன் டிவி இதுதான் இந்த மரம் வந்து கண்ணீர் விடலை மனிதன் கண்ணீர் விட்டால் நமக்கு உயிர் வலியை ஆக்ஸிஜனை கொடுக்கக்கூடிய மரத்தை நம்ம வந்து சுவாசித்து உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்த அந்த மரத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம் அழித்து அந்த இந்த உலகத்தை நம்ம வீணாக்கி கொண்டு இருக்கின்றோம் இதற்கு காரணம் மனிதன் இல்லையா அந்த நிலையை மாற்றக்கூடியது அந்த நிலை மாறணும்னா அது யார் கையில் இருக்குன்னா மனிதர்கள் கையில் தான் இருக்குது அதுலேயும் இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய சமுதாயம் இளைஞர்களாகி உங்களுடைய கையில் தான் இருக்குது இதை நீங்கள் மாற்றணும் வீட்டிற்கு ஒரு மரம் நட வேண்டும் புனிதமானவர்களே இப்போ இந்த பாடத்துடைய இந்த செய்யுளுடைய பொருள் உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும் இதை நல்லா படித்து பாருங்கள் உங்களுக்கே நல்லா புரியும் ரொம்ப ஈஸியான பாடல் தான் இது உங்களுக்கு நல்லா புரியும் மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ குந்த நிழல் தர கந்த மலர்த்தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ கட்டையெனும் பெயருற்று பெருந்துயர் பற்று கருகினையே பட்டையெனும் உடையிற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே கிழிந்தெழில் அப்படியே எழிலெல்லாம் போயிடுச்சு அதோட அழகெல்லாம் இலையெல்லாம் கொட்டி போயிட்டு முற்றும் இழந்தனையே காலம் என்னும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் மூடு பனித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும் ஆடும் கிளைமிசை அது மேலே கிளை மேலே ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் ஏடு தரும் கதையாக புத்தகத்தில் படிப்போம் அவ்வளோதான் பா கண்ணால் பார்க்க போறது இல்லை டைனோசரஸ்லாம் இப்போ பார்க்கறது இல்லை புலி மயில் இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் இருந்தது புலி இருந்தது மயில் இருந்ததுன்னு புத்தகத்தில் படம் காட்ட போகிறாங்க நேரடியாக யாரும் பார்க்க முடியாத நிலைமை வரும் அந்த மாதிரி வெறும் கனவே எல்லாம் வெறும் கனவாக ஆகப்போகுது மரம்ன்ற ஒன்று கூட மரம் அப்படின்னு புத்தகத்துல காட்டக்கூடிய நிலை வரும் புரிஞ்சுதா மாணவர்களே இந்த பாடலுடைய பொருளை நான் உங்களுக்கு வந்து விடையெளி நான் அனுப்புகிறேன் படிச்சுக்கோங்க அடுத்த வகுப்புக்கு தேர்வு எழுதணும் நன்றி வணக்கம்